ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தோட்டத்தில் கொத்தமல்லி எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்ருக்கேன். நார்மலாக நம்ம சமையலுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தான். இந்த கொத்தமல்லி வந்து நம்ம கடைகளில் ரேட்டு அதிகமாக கொடுத்து வாங்கினாலும் நமக்கு ஆர்கானிக்காக நமக்கு கிடைக்கிறது இல்லை. சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு என்ன தான் அதிகமாக காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 டேஸ்க்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா பழுத்த மாதிரி ஆகிடும், இல்லைனா அழுகிடும். ஸோ அதனால் நம்ம ஆர்கானிக்காகவும் கிடைக்காது, ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்காது. இது மாதிரி நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம ஆர்கானிக்காக நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு எப்போதுமே நமக்கு வந்து கொத்தமல்லி கிடைக்கும். நான் இப்போ வந்து கொத்தமல்லி எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு, ஈஸியாக எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு முறை நம்ம கொத்தமல்லி செடி நம்ம வளர்த்தோம்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான கொத்தமல்லி கீரையும் நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு சீசனுக்கு தேவையான விதையும் நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். 30 டேஸில் நம்ம கொத்தமல்லி கீரையை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 3 மந்த்து கழித்து அதை அப்படியே விட்டுட்டோம்னா பூத்து அதை வந்து பிஞ்சி வச்சு நமக்கு தனியாவாக வந்துடும். நமக்கு அந்த தனியாவை நம்ம காய வச்சோம்னா நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற தனியாக இருக்கும். அதை நம்ம விதையாகவும் நம்ம பயன்படுத்தலாம். நம்ம நார்மலாக எல்லாருமே கேட்குற கொஷின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு விதை மட்டும்தான் வாங்கி நம்ம போடணுமா, நம்ம வீட்டில் உள்ள தனியா வச்சு போட முடியாதான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து நான் வீட்டில் உள்ள தனியாவை வச்சு நான் போட்டிருக்கேன், நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கேன். அதையும் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். கொத்தமல்லி வந்து நம்ம வளர்க்குறதுக்கு முதல்ல மண்கலவை வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் மண்கலவை பற்றின வீடியோ நான் போட்டிருக்கேன், அது கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தேவைப்பட்டால் அதை போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா கொத்தமல்லி விதை வந்து கொஞ்சம் நெருக்கமாக தான் போடணும். ஏன்னா வந்து வளரும் போது ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டாக அது வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நெருக்கமாக போடுறது நல்லது. அது ஒரு மண்கலவை வந்து ஏர் பாக்கெட்ஸ்லாம் இல்லாமல் நல்லா தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம கோடு போட்டுட்டு அது விதைகளில் வந்து நம்ம உடச்சி போட்டோம்னா நல்லது. நிறைய பேர் கேட்பாங்க, விதைகள் வந்து உடச்சி தான் போடணுமா, முழுசாக போடக்கூடாதான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கண்டிப்பாக வந்து முழுசாக கூட நீங்கள் போடலாம், ஆனால் எல்லா விதைகளும் முளைக்காது. ஏன்னா அது உடைக்கும் போது ஒரு தனியாவில் வந்து 2 விதை இருக்கும். ஸோ அதனால் உடச்சி போட்டோம்னா நமக்கு நிறையவே நமக்கு கொத்தமல்லி கீரை கிடைக்கும். எல்லா விதைகளும் முளைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் கடைகளில் வாங்கின கொத்தமல்லி தான் நான் இப்போ விதையை நான் போட்டிருக்கேன்னா, இது வந்து கவர்மெண்ட் கிட்டில் எனக்கு கொடுத்த வந்து கொத்தமல்லி விதை கிட்டு. இது பாருங்கள், இதை வந்து ஒரு கொட்டாங்குச்சி வச்சு நான் உடச்சிருக்கேன்னா, நீங்கள் வந்து ஒரு கல் வச்சு கூட நீங்கள் உடச்சிக்கலாம். அது வந்து இல்லைனா ஒரு சப்பாத்தி குழவி இருக்குல்ல, அதை வச்சு கூட நீங்கள் உடச்சிக்கலாம். அது எனக்கு மாடித்தோட்டத்தில் வந்து எனக்கு இது தான் கிடச்சிது. ஸோ அதனால் இதை வச்சு நான் உடைக்கிறேன். நல்லா உடச்சிட்டு அதுக்கப்புறம் மண்கலவையை நல்லா ப்ராப்பராக தட்டி விட்டுட்டு ஏர் பாக்கெட்ஸ்லாம் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டு கையாலே கோடு போட்டு அதுக்கப்புறம் விதைகள் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். கொத்தமல்லி விதைக்கிறதுக்கு வானிலை எப்படி இருக்கணும்னா, இது இயர் ஃபுல்லாகவே கண்டிப்பாக வளர்க்கலாம். இது அதிகமாக பனி இருக்கிற நேரத்துலையும் அதிகமாக வெயில் இருக்கிற நேரத்துலையும் கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வச்சு நம்ம வந்து பயிர் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து 100% நமக்கு இயர் ஃபுல்லாகவே நம்ம எடுக்கலாம். ஒரு 20 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் கேப்பு விட்டுட்டு ஒவ்வொரு பேக்கில் போட்டிங்கன்னா எப்போதுமே நம்ம கொத்தமல்லி கீரை வந்து ரெகுலராகவே கிடைக்கும். ஒரே நேரத்தில் போடாமல் ஒரு 20 நாள் கேப் விட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எப்போதுமே நம்ம கொத்தமல்லி கிடைக்கும். கொத்தமல்லி விதை வந்து நல்லா பரவலாக போடாமல் இது மாதிரி கோடு போட்டு நம்ம போடும் போது எல்லா விதைகளும் முளைக்கும். அதே சமயத்தில் நமக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவாக ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டிவாக சாஞ்சிக்காமல் இருக்கும். அது விதையை நம்ம தேர்வு செய்யும் போது நமக்கு வந்து பெஸ்ட்டாக நம்ம தேர்வு செய்யணும். புதுசாக வாங்கின விதையாக தான் இருக்கணும். அதே சமயத்தில் நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற தனியாவாக இருந்ததுன்னா பழைய தனியாவாக இல்லாமல் புது தனியாவாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. இது இது டைரக்ட் சன்லைட்டில் வைக்காமல் சன்லைட் படுற மாதிரி உள்ள இடத்துல நம்ம வைக்கணும். மெயினாக தண்ணி தேங்கக்கூடாது இதில், ஏன்னா வேரழுகள் நோய் வரும். நம்ம விதைகள் போட்டு ஒரு 7 to 10 டேஸில் வந்து நம்ம எல்லா விதைகளுமே நம்ம முளைக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு இதுக்கு தண்ணி வந்து நம்ம ஊற்றக்கூடாது, தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் வந்து தண்ணி வடிகிற மாதிரி தான் இருக்கணும், தண்ணி தேங்கக்கூடாது, ஏன்னா வேர் வந்து அழுகிடும் இதில். ஸோ அதனால் தண்ணி தேங்காமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. சன்லைட்டு நம்ம படுற மாதிரி வைக்கணும். சன்லைட்டுக்கு நேராக நம்ம வச்சோம்னா இது காஞ்சி போயிடும். ஸோ சன்லைட் படுற மாதிரி அந்த ஷேட் படுற மாதிரி இருக்கணும். ஏன்னா சன்லைட்டை பார்த்த மாதிரி சில விதைகள் வந்து சாஞ்சிரும், அந்த முளைக்கும் போதே சாஞ்சிடும். ஸோ அது மாதிரி இல்லாமல் டைரக்ட் சன்லைட்டும் இல்லாமல் நம்ம சன்லைட் படுற மாதிரி நம்ம வச்சோம்னா ரொம்பவே நல்லது. இது நம்ம தண்ணி வந்து பூவாளியில் ஊற்றினோம்னா ரொம்பவே நல்லது. இது
ஏன்னா இது வந்து 30 days ஆன கொத்தமல்லி கீரை. இது நான் வந்துட்டு வந்து 28 days நம்ம ஹார்வெஸ்டிங்க்கு ரெடி ஆகிடும். நமக்கு அப்பப்போ தேவையான கொத்தமல்லி இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். 15 days ஒன்ஸ் வந்து நமக்கு தேவையில்லாத களைச்செடிகள்லாம் இருந்ததுன்னா அதையும் நம்ம பிடுங்கிடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா சத்துக்கள் வந்து மண்ணில் உள்ள சத்துக்கள் வந்து அந்த களைச்செடிக்கும் போகும். ஸோ அதனால் நம்ம 15 days ஒன்ஸ் வந்து நம்ம களைச்செடிகள் நம்ம வந்து அந்த க்ரோ பேக்கில் இருக்கிற மாதிரி உள்ள களைச்செடிகள் நம்ம எடுத்துடுறது ரொம்பவே நல்லது. இது இதுக்கு உரம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மீனமிலம் அப்படி இல்லைனா அரிசிக்கலுண்ண தண்ணி, பருப்பு கழுவுண தண்ணி இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து காய்கறி கம்போஸ்ட் இருந்தால் கூட நம்ம அதை போட்டுட்டோம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இது ஏன்னா கம்போஸ்ட் நம்ம கலந்து தான் நம்ம வந்து மண் உரத்தில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதில் உள்ள உரமே போதும் இது. அதுக்கப்புறம் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து மீனமிலம் ஸ்ப்ரே பண்ணாவே போதும். இதுக்கு வந்து ஒரு பச்சை பூச்சி மாதிரி வரும், வந்ததுன்னா அதுதான் வரும், இல்லைனா மேக்ஸிமம் வந்து அது கூட வராதது. அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து வேப்பண்ணை கரைசலை வந்து ஸ்ப்ரே பண்ணாவே போதும். அது இது வந்து வீட்டில் உள்ள தனியா விதையை வச்சு நம்ம பயிர் பண்ண நம்ம ஹார்வெஸ்டிங் நம்ம எடுக்க போகிறோம். இது இதுக்கும் சேம் மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். மண்கலவை வந்து ப்ராப்பராக இருந்து ரொம்ப இறுகலாக இல்லாத போல போலன்னு இருக்கிற மண்கலவை மாதிரி இருக்கணும். இது மாதிரி மொதல் நாள் நைட்டே வந்து தனியா வந்துட்டு வாங்கிட்டு அதை உடச்சிட்டு கொஞ்சம் கஞ்சி தண்ணி இருக்குது பார்த்திங்களா, சாதம் வடித்த கஞ்சி தண்ணியில் நான் ஊற வச்சு காய வச்சு வச்சுருக்கேன். இது சும்மா நிழலில் உலர்த்தினா போதும். இதேமாதிரி கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம தனியா விதைகளில் போட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு வரும். ஏன் நான் கஞ்சி தண்ணியில் வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காய வச்சு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேரழுகல் பிரச்சனை இல்லாமல் எல்லா வித நோய் தொற்றுதலும் எதுவும் இல்லாமல் எல்லா வித விதைகளுமே ஒரே நேரத்தில் முளைக்கும். ஸோ அதனால் நான் அது மாதிரி பண்ணும்போது அது வந்து நல்லாவே எனக்கு ரிசல்ட்டு கிடச்சிது. எனக்கு டைரெக்டாக நான் போடும்போது அந்த அளவுக்கு ரிசல்ட்டு இல்லாது. இது மாதிரி நான் வந்து கஞ்சி தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நிழலில் உலர்த்தி போடும் போது எனக்கு எல்லா விதைகளுமே முளைச்ச மாதிரி எனக்கு ஒரு எல்லாமே கிடச்சிடுது. ஸோ அதனால் நெருக்கமாக நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா நம்ம 10 rupees ஒரே ஒரு பேக்கெட் தான் நம்ம கடைகளில் விதைகள் வாங்குவோம். இது 10 rupees நிறையவே கொடுப்பாங்க, ஒரு 100 gram அளவுக்கு நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ணலாம் அது. அதனால் நம்ம வீட்டில் உள்ள கொத்தமல்லியை விதைச்சி கூட நம்ம வந்து கொத்தமல்லி கீரையை நம்ம எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் உள்ள தனியாவை வச்சு நான் வந்து பயிர் பண்ண கொத்தமல்லி கீரை. இது வந்து கொஞ்சம் முளைப்பு திறன் கொஞ்சம் லேட்டாக வந்தது. மேபி இது வந்து பழைய விதைகளாக கூட இருக்கலாம். அப்புறம் அந்த இலைகள் வந்து கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி வளர்ச்சியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இது மேபி வந்து நம்ம கடைகளில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிறோம், ஆனால் வந்து அவங்க வந்து பழைய விதைகள் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி இது மாதிரி பிரச்சனைகள் வரும். நீங்கள் சம் வந்து தெரிஞ்ச கடையாக இருந்ததுன்னா புது விதைகளாக நீங்கள் பார்த்து வாங்குங்க. எனக்கு வந்து விதைகள் வந்து வீட்டில் உள்ள விதைகள் வந்து கடையில் நம்ம உடனே வாங்கி நான் போடுறதுனால மேபி ஓல்டு ஸ்டாக்காக கூட இருந்திருக்கலாம். அதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் ஈஸியான முறையில் எந்த ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசருமே இல்லாமல் ஆர்கானிக் முறையில் கண்டிப்பாக கொத்தமல்லியை நீங்கள் வந்து வீட்டில் பயிர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.